நாள் இசை வானொலி இன்று 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020 சனிக்கிழமை இணைந்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் லண்டன் சிவாவின் இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து 8:30க்கு இன்றைய நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரமாக அமெரிக்காவிலிருந்து சமூக செயற்பாட்டாளர் திரு ஞானசேகரம் செல்லையா அவரை தொலைபேசியூடாக நேர்காணல் அன்புறவுகள் இதுவரை நேரமும் என் விருப்ப பாடல்கள் கேட்டிருந்தீர்கள் என் விருப்ப பாடலை அடுத்து இன்று அமெரிக்காவிலிருந்து மதிப்புக்குரிய பிரேவ் பல்கலைக்கழக ஆங்கில விரிவுரையாளர் நியூ ஜெர்சி பகுதியிலிருந்து திரு செல்லையா ஞானசேகரம் அவர்களுடன் தொலைபேசி ஊடாக ஒரு நேர்காணல் மதிப்புக்குரிய விரிவுரையாளர் செல்லையா ஞானசேகரம் அவர்களை நாங்கள் இப்பொழுது சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் 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 மதிப்புக்குரிய விரிவுரையாளர் திரு செல்லையா ஞானசேகரம் அவர்களே எப்படி இருக்கிறீர்கள் அண்ணா நன்றி நான் நல்லா இருக்கிறேன் இப்பொழுது சமர் டைம் இங்க அமெரிக்காவில் இருந்தாலும் கூட இந்த எங்களுடைய வைரஸ் எல்லோரும் ஊர்களில் தான் இருக்கின்றார்கள் நன்றி நான் நலமாக இருக்கின்றேன் கலையகத்தில் அருமையாக அற்புதமாக இருக்கின்றேன் அன்பு நேயர்களும் அருமையாக இருக்கின்றார்கள் நீங்கள் அமெரிக்காவுக்கு நீங்கள் அங்கே வருவதற்கு முன் தாயகத்தில் நீங்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் நான் யாழ்ப்பாணத்தின் அளவட்டி என்ற கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவன் அளவட்டியில் தான் என்னுடைய பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடிக்கும் வரை நான் அளவட்டியிலும் யாழ்ப்பாணத்திலும் தான் என்னுடைய வாழ்க்கை சென்றது பிறந்த இடம் அளவட்டி என்னுடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் பிறந்த இடம் அளவட்டி யாழ்ப்பாணம் உங்களுடைய படிப்பு உங்களுடைய அந்த பல்கலைக்கழக அனுபவம் அனைத்தும் அளவட்டியில் இருந்து நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அப்படித்தானே 1983 ஆண்டில் பல்கலைக்கழகத்தில் நுழைந்தேன் ஒரு 4 வருடம் அந்த காலத்தில் உள்ள அரசியல் காரணமாக அது 1 வருடம் கூடுதலாக சென்றது 1987 எனது பட்டப்படிப்பை முடித்து நான் வெளியேறினேன் நீங்கள் அமெரிக்காக்கு அங்கே வந்த காலம் நான் அமெரிக்காவுக்கு 2000 ஆண்டிலே நான் இங்கே அடிமைத்தேன் அமெரிக்காவில் 2000 ஆண்டில் இருந்து இன்று வரை நான் அமெரிக்காவிலே பல்கலைக்கழகத்திலே என்னுடைய தொழிலை இப்பொழுது நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் அங்கே சமூக செயற்பாடுகள் அங்கே பற்றிய அங்கே தரவு இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கின்றது குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் உங்களுடைய அந்த சமூக செயற்பாடுகள் என்பது எங்களுடைய அன்பு நேயர்களுக்கு ஒரு முறை தெரியப்படுத்துங்கள் என்ன எப்படியான உங்களுடைய இந்த சமூக செயற்பாடு என்பது இப்போது இந்த காலத்தின் கட்டாயம் காலத்தின் தேவையாக இருக்கின்றது குறிப்பாக தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து பல நாடுகளிலும் சிதறி வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு பல விதத்திலும் பல கோணங்களிலும் ஒரு தலைமை தேவைப்படுகின்றது வழிகாட்டல் தேவைப்படுகின்றது ஆலோசனை தேவைப்படுகின்றது குறிப்பாக நாங்கள் இதை 2 விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து எங்களுடைய மொழியின் அடையாளம் தமிழ் மொழியின் அடையாளத்தை தக்க வைப்பதற்காக நாங்கள் எங்களுடைய சமூகத்துக்குள்ளே உள் நுழைந்து அந்த தமிழ் சம்பந்தமான ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கின்றது தமிழை வளர்ப்பதற்காக இந்த புலம்பெயர் நாடுகளில் உள்ள எமது மாணவர்கள் புலம்பெயர் நாடுகளில் உள்ள எமது மாணவர்கள் அவர்களுக்கு அந்த தலைமைத்துவம் என்ற ஒரு விடயத்தை கற்பிக்க வேண்டும் எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தை கற்பிக்க வேண்டும் அவர்களை தமிழ் அடையாளங்களை எங்களுடைய நாகரிகங்களையும் தமிழ் அடையாளங்களையும் தக்க வைப்பதற்காக அவர்களுக்கு ஒரு தலைமை அந்த வகையில் தான் நான் இந்த கல்வி கண்டுபிடிப்பு மாணவ தலைமைத்துவம் சமூக சேவை என்று ஒரு
ஒரு சேவை நிறுவனத்தை இங்கே ஆரம்பித்து அமெரிக்காவில் ஆரம்பித்து அதை உலகில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா புலம்பெயர் நாடுகளிலும் உள்ள இளம் தலைமுறையினரை அங்கே வைத்துத்தான் அது ஆரம்பிக்கப்பட்டது. இளம் தலைமுறையினரை கல்வியில் அல்லது கண்டுபிடிப்பில் அல்லது மாணவ தலைமத்துவத்தில் அல்லது அந்த சமூக சேவையில் அவர்களை முன்னோக்கி கொண்டு வருவதன் மூலம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையே அந்த புலம்பெயர் நாடுகளிலே நாங்கள் ஒரு வளமான இனம் ஒரு தரமான இனம் காட்டுவதற்காக அவ்வப்போது நான் அந்த சமூக சேவைகளில் அவர்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களுடைய திறமைகளை நான் வெளியிலே கொண்டு வருகின்றேன். ஒரு நேர்காணலின் ஊடாக அவர்களுடைய அறவுகளையும் திறன்களையும் அவர்களுடைய ஆளுமைகளையும் சேகரித்து அதை ஒரு காணொலி வடிவிலே வழியில நான் விட்டுக் கொண்டு வரும் அதை பலரும் பார்த்து எங்களுடைய மாணவர்களும் பெற்றோர்களும் கூட திறமைகளை அறிந்து மிகவும் பாராட்டிய வண்ணம் இருக்கின்றார்கள். இவ்வாறு நான் என்னுடைய சமூகத்தை தமிழ் சமூகத்தின் இரண்டாம் தலைமுறையினரை ஜாகர் அவை நோக்கித்தான் என்னுடைய சமூக சேவை சென்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கல்வியில் கல்வியிலே அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் என்னுடைய இந்த முக்கிய நோக்கம் இந்த நோக்கத்திலே தான் இந்த நிறுவனம் சென்று கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் அந்த அதாவது எங்களுடைய சமூக செயற்பாடுகளை பற்றி நீங்கள் சொல்லுகிறீர்கள் தானே, அந்த மக்களுக்கு எப்படி போய் அதை கற்றுக் கொடுப்பது, அது சார்ந்து நீங்கள் ஏதாவது முகப்புத்தகம் ஊடாகவோ அல்லாது விட்டால் இணையதளம் ஊடாக நீங்கள் அதை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், நான் அதை முன்னர் கூறியது போல கல்வி கண்டுபிடிப்பு மாணவ தலைமத்துவம் சமூக சேவை என்ற ஒரு அமைப்பு, அதாவது சென்டர் ஃபார் எஜுகேஷன் இன்னோவேஷன் லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் அமெரிக்காவில் உள்ள தமிழ் பேராசிரியர்கள் அதில் அங்கங்களாக இருக்கிறார்கள். அந்த பேராசிரியர்களுடன் இணைந்து நானும் சேர்ந்து நாங்கள் பல வேலைகளை பல சமூக திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். முதலாவதாக இந்த கல்வியிலே இரண்டாம் தலைமுறை அதாவது உயர்கல்வி கல்வி கற்றுக் கொண்டு வருகின்ற மாணவர்களுக்கு வேண்டிய அந்த புதிய தகவல்களையும் வளங்களையும் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் போது அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் நாங்கள் அதை அறிந்து செய்து கொண்டு வருகின்றோம். என்னுடன் இணைந்து வேலை செய்கின்ற பேராசிரியர்களுக்கு பல்கலைக்கழக கற்பித்தல் அனுபவம் இருக்கின்றது, எனக்கு அனுபவம் இருக்கின்றது. அந்த அனுபவங்களை எமது இரண்டாம் தலைமுறையினருக்கு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக நாங்கள் எங்கெங்கமில்ல திறமைகளையும் எங்களுடைய உள்ள அறிவுகளையும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் நிச்சயமாக கொடுத்து அவர்களையும் வளர்த்து கொண்டு வருவதன் மூலம் நமது தமிழினத்துக்கு ஒரு பெருமை சேர்க்கலாம். அந்த வகையிலே நான் மாணவர்களை குறிப்பாக பல நாடுகள் ஜெர்மனி லண்டன் கனடா இலங்கையும் உட்பட பல நாடுகளிலும் இருந்து இந்த கல்வியிலே ஒரு 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 கண்டுபிடிப்பிலே அல்லது மாணவர் தலைமத்திலே முன்னிலையில் இருக்கின்ற மாணவர்கள் சரி அதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களை அழைத்து அவர்களுடைய செய்தியை ஒரு காணொலி வடிவில் பதிந்து அதை நான் காணொலி வடிவில் வெளியிட்டுக் கொண்டு வருகிறேன். அதை பார்க்க விரும்புவார்கள் அந்த யூடியூப் சேனலிலே எஜுகேஷன் இன்னோவேஷன் லீடர்ஷிப் என்று அந்த பதத்தை போட்டு அங்கே தேடுவதன் மூலம் அதிலே ஒரு 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 நீல கலர்ல ஒரு ப்ளூ கலர்ல என்னுடைய லோகோ இருக்கும். அதிலே எஜுகேஷன் இன்னோவேஷன் லீடர்ஷிப் என்று எழுதியிருக்கும். அதற்குள் பல கிட்டத்தட்ட ஒரு 60-70 காணொலிகள் நான் ஏற்கனவே அங்கே பதிவிட்டிருக்கிறேன். அதிலே பல விதமான கல்வி கலை எங்களுடைய ஓவிய கலைஞர்கள் அவர்களுடைய செய்திகள் அங்கே இருக்கின்றன. அதற்கு இந்த இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் அங்கே சென்று பார்க்கலாம். ஒன்று சொல்கின்றேன், யூடியூப்பில் போய் சர்ச் என்ற பட்டியல எஜுகேஷன் இன்னோவேஷன் லீடர்ஷிப் என்று நீங்கள் அதை தேடினால் நீங்கள் அந்த என்னுடைய அந்த காணொலியை கண்டுபிடிக்கலாம். இதை விட நான் தற்பொழுது அண்மை காலமாக அந்த தொலைநுட்பத்தின் ஊடாக பல அறிஞர்களையும் வெளிநாடுகளிலிருந்து அழைத்து ஜூம் ஊடாக கருத்தரங்களை செய்து வருகின்றோம். அது வந்து தமிழாக இருக்கலாம் அல்லது தொழில்நுட்பத்திலாக இருக்கலாம் அல்லது மாணவ தலைமத்துவத்திலும் சரி, நாங்கள் எப்படி எங்களுடைய தமிழ் மாணவர்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களுக்கு என்ன வசதிகள் தேவை, அவர்கள் எப்படி நாங்களை முன்னேற்றலாம் என்ற தகவல்களை இதற்கூடாக வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆக மொத்தம் என்னுடைய இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் என்னவென்றால் செகண்ட் ஜெனரேஷன், அதிலே ஆங்கிலத்திலே நான் சொல்லும் பொழுது நான் பெரும்பாலும் சொல்லும்னா இன்ஸ்பயர் த யங் ஜெனரேஷன் டு எக்ஸல் இன் எஜுகேஷன் இன்னோவேஷன் லீடர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி சர்வீஸ்.
எங்களுக்கென்று தனித்துவமான தமிழ் இனத்தை உருவாக்க வேண்டும். அது கல்வியின் ஊடாகத்தான் உருவாக்கலாம் என்று என்னுடைய அந்த அசையாத நம்பிக்கையின் உண்மை. நான் பல பல திட்டங்களை செய்து கொண்டு வருகின்றேன். இங்குள்ள பேராசிரியர் என்னுடைய இணைந்து நார்த் கரோலைனா சவுத் கரோலைனா என்று மாகாணங்கள் இருக்கின்றன. அங்கே பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்று அழித்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்களும் என்னுடைய அந்த வேலையிலே இணைந்திருக்கின்றனர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், அவர்கள் அமெரிக்க இனத்தை சேர்ந்தவர்களா அல்லது விட்டால் எங்களுடைய தமிழ் இனத்தை சேர்ந்தவர்களா? எங்களுடைய தமிழ் தமிழ் பேராசிரியர்கள் இங்கே வந்து கலாநிதி பட்ட மக்கள் இங்கே சிலவர் இங்கே படித்து ஒரு ப்ரொஃபஸரான ஒரு டாக்டரேட் முடித்துவிட்டு அவர்கள் ஒருவர் இலத்திரனியல் என்று சொல்வார்கள் இன்ஜினியரிங் ஒரு தமிழ் அளவில் அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர் இங்கே அமெரிக்காவிலே 25 வருடமாக இருக்கிறார். அடுத்தவர் பேராசிரியர் மோகனதாஸ் செல்வராசா, அவர் வந்து கணினித்துறையிலே விற்பனர். சேரன் ருத்ரமூர்த்தி என்ற அவர் கனடாவிலே இருக்கிறார், அவர் கூறங்களுடன் தொடர்பு கொண்டு நிறைய வேலைகள் செய்வார். இன்னும் பலர் இருக்கின்றார்கள். அவர்களுடன் உணர்ந்து நானும் ஒரு பல்கலைக்கழக ஆசிரியர் என்ற ரீதியில என்னுடைய அனுபவங்களையும் சேர்த்து அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் ஏதுவான நல்ல தகவல்களை அவ்வப்போது வழங்கிக் கொண்டு வருகின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்ற உறுதியில் இந்த வானொலியின் ஊடாக நாங்கள் நிச்சயமாக இந்த செய்தியை பரப்புவதற்கு நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். யாழ் இசை வானொலி அதுக்கு ஏதுவாக இருக்கின்றது. இந்த யாழ் இசை வானொலி என்பது இந்த இடத்துல நீங்கள் செய்கின்ற சேவை மிக மிக போற்றப்பட வேண்டும். காலத்தின் கட்டாயம், காலத்துக்கான தேவை, தொடர்ந்து உங்களை சேவையை செய்யுங்கள். அதுதான் நான் செய்கின்ற சேவை. நீங்கள் அதாவது வந்து அமெரிக்காவில் இருந்து புலம்பெயர் நாடு, அதாவது புலம்பெயர் தேசம் உலகம் பூராக என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு லண்டன் என்று சொன்னால், லண்டனில் ஏதாவது கிளைகள் அதாவது அப்படி ஏதாவது அமைத்து அப்படியான வேலைத்திட்டங்களை நீங்கள் செய்வதற்காக முன்னெடுத்திருக்கிறீர்களா? ஆமாம் ஆமாம், கிளைகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் பெரிய அலுவலகம் வைத்து செய்வதென்று இல்லை. பல்கலைக்கழகத்திலே படித்த பல மாணவர்கள் வயதையொத்த 83-84 பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற மாணவர்கள் குறிப்பாக சொல்ல போனால் கார்த்திக் என்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னுடைய முயற்சியை பின்தொடர்ந்து என்னுடைய முயற்சி ஆரம்பித்து 2019 ஜனவரி கிட்டத்தட்ட நாங்கள் 1.5 வருடத்துக்கு மேலாக இதை செய்கின்றோம். இந்த முயற்சிக்குள்ள இந்த சமூக சேவை கூடாக வருகின்ற பலன்களை அறிந்து தாங்களாக முன்வந்து லண்டனும் சரி ஜெர்மனியில எனக்கு ஒரு நடன ஆசிரியை அவருடைய அவர்கள் அங்கே எங்களுடைய சேவைகளை விஸ்தரித்து வருகின்றனர். அதாவது மக்களுக்கு இந்த இதனுடைய நோக்கம் என்னுடைய காணொலிகளை பயந்து வருகின்றார்கள். லண்டனிலே எனது நண்பர் கார்த்திக் அவர்கள் இதன் ஒரு அங்கத்தவர்களாக இருந்து கொண்டு இதற்கான பரப்புரையை செய்து கொண்டு இந்த இந்த நிகழ்ச்சியை உள்நாட்டு மக்கள் லண்டனில் உள்ள மக்களையும் அதுக்கு உள்வாங்கி அந்த பெற்றோருக்கும் லண்டனிலே அண்மையிலே சென்ற கிழமை நான் அந்த லண்டனிலே மிஸ் இங்கிலாந்து 2020 ஃபைனலிஸ்டாக வந்த ரிபேக்கா சீனராசா என்ற ஒரு பொண்ணு 22 வயது பொன்புள்ளே நான் அங்கே நேர்காணல் செய்வேன். அவருடைய திறமைகளையும் அவருடைய ஆற்றல்களையும் வழியில் இருந்து காட்டி அதனுடன் நேர்காணல் செய்திருந்தேன். இப்படியாக நான் அந்தந்த நாடுகளில் என்னுடைய நண்பர்களை வைத்து எங்களுடைய இந்த கனடாவிலே அண்மையிலே ஒரு மாணவி 12 தரத்திலே அதி உச்சம் புள்ளிகளை பெற்றிருந்தாள். பல்கலைக்கழகத்தில் போயிட்டு வரும்போது உயர்கல்வியிலே 99.9% புள்ளி எடுத்து முழு கனடாவிலுமே முதலாவதாக அவரை நான் ஒரு நிர்வாகம் அவருடைய திறமைகளை மற்றவர்களுடன் வழிபடுத்தியது. இன்னும் ஒரு கலைத்துறையிலே மாணவர்கள் இப்படி வருகின்றார்கள், நானும் இப்படி வர வேண்டும். இப்பொழுது குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள், அதாவது வந்து இப்ப நீங்கள் நான் கேட்டது போல கிளை அன்று இல்லாமல் அந்த அதற்குரிய வழிமுறைகளை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். வேறு நாடுகள், அதாவது கனடா குறிப்பிட்டிருந்தீர்கள், வேறு நாடுகளிலும் உங்களுடைய அந்த உங்களுடைய நண்பர்கள் அங்கு இருக்கின்றார்கள், அவர்கள் ஊடாக அதை இந்த சமூக செயற்பாடுகள் பற்றி அவர்கள் ஊடாக அவர்கள் பலனை அடைவதற்கான ஏதாவது வழிமுறைகளை நீங்கள் கையாண்டு கொடுக்க முடியுமா?
ஆமாம், நிச்சயமாக. நான் என்ன, நான் என்னுடைய இந்த சமூக சேவை ஊடாக நான் செய்கின்ற இன்னொரு வேலை, நான் இப்போ தற்பொழுது ஜூம் ஊடாக ஆங்கில கல்வியை பயிற்றுவித்துக் கொண்டு வருகின்றேன். ஆஸ்திரேலியாவிலிருந்து மாணவர்கள், இலங்கையிலிருந்து, லண்டனிலிருந்து, கனடாவிலிருந்து மாணவர்கள், அவை நான் இலவசமாகத்தான் செய்து வருகின்றேன். இலவசமாக அந்த சேவையை செய்து வருகின்றேன். ஏனென்றால் ஒவ்வொரு கிழமையும் கடைசி 2 நாட்களாவது அவர்களை சூழலை அழைத்து அவர்களுக்கு அந்த உயர்கல்விக்கு தேவையான ஆங்கில எழுத்து, இங்கிலீஷ் வாழ்க்கை, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். அப்ப நான் ஆங்கில விரிவிரிவாளராக இருக்கிற காரணம் அந்த அந்த துறையில அவர்களை வழிநடத்தி வருகின்றேன். அது ஆஸ்திரேலியா, கனடா, ஜெர்மனி, இங்கிலாந்து கூட நான் ஒரு சில மாணவர்களுக்கு அதை கற்பித்து வருகின்றேன். அத்துடன் என்னுடைய அந்த அமைப்பில் இருக்கின்ற பேராசிரியர் நேசர் ஸ்ரீஸ்கந்தம், அவர் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங், அவரின் உதவியுடன் இங்கே நியூஜெர்சியில, குறிப்பாக நியூஜெர்சி, கனடாவில் உள்ள மாணவர்களுக்கு கணக்கு, அதாவது மேத், நாங்கள் கற்பித்துக் கொண்டு வருகின்றோம். அவருடைய மனைவியில் இணைந்து அவகம் ஒரு ஆசிரியர். அப்படியாக நான் தற்பொழுது அந்த என்னுடைய காணொலி ஒரு சேவை, கல்வி சேவையும் அதை விட இந்த மாணவ தலைமத்துவம், ஸ்டூடெண்ட்ஸ் லீடர்ஷிப், அதாவது புலம்பெயர் நாட்டில் எங்களுடைய மாணவர்களுடைய சமூகத்தை வழிநடத்த வேண்டிய முக்கியத்துவம், இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் என்ற ஒரு கருத்தரங்கை நான் வருகின்ற இந்த மாத முடிவுக்குள் அனைத்து புலம்பெயர் நாடுகளில் உள்ள அங்கத்தவர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த லீடர்ஷிப், ஒரு ஒரு எங்களுடைய சமூகத்தை வளர்த்தெடுப்பது எப்படி என்ற ஒரு ஒரு கருத்தரங்கை நான் செய்ய, இப்படியாக பல நாடுகளில் வந்து மக்களை இணைத்து நான் அந்த சேவையை செய்து வருகிறேன். சூமூடாக சரி, எங்களுடைய அன்பு நேயர்களுக்கு இந்த சமூக சேவை, இந்த விடயங்கள் பற்றிய அன்பு நேயர்களுக்கு நீங்கள், அதாவது அவர்களுடைய குல பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் என்ன கூறுக, இது இறுதியாக என்ன கூற விரும்புகிறீர்கள் அவர்களை, அவர்களை நீங்கள் குறிப்பிடுங்கள். நான் சொல்ல வருவது ரெண்டு விதமான என்னுடைய ஆலோசனை அல்லது என்னுடைய சொல்லலாம். ஒன்று வந்து மாணவ சமுதாயத்துக்கு, மற்றது பெற்றோர்களுக்கு. அந்த பெற்றோர்கள் புலம்பெயர்ந்து தாயகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வந்திருக்கின்ற பெற்றோர்கள் வந்து மாணவர்களை கல்வி, உயர்கல்வி, குறிப்பாக உயர்கல்விக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் ஏனோ தானோன்னு அவர்களை அனுப்பிவிட்டு, இ பாடசாலைக்கு அனுப்பி தங்களுடைய வேலைகள் முடிந்து விட்டதென்று இருக்கின்றார்கள். அது எல்லாரும் என்று நான் சொல்ல மாட்டேன். 150% அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஒன்றில் வேலைப்பாடு காரணமாக இருக்கலாம், அல்லது அதை பற்றிய ஒரு கவலையீனமாக இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கு, நிச்சயமாக காரணங்கள் இருக்கு, தொழில் காரணங்கள். ஆனா நான் இங்கு குறிப்பிட்ட வருவது இந்த பெற்றோர்கள் மாணவர்களை, அதாவது இளம் வயதில் ஒரு 2ம் வகுப்பு, 3ம் வகுப்பு, 4ம் வகுப்பு, 5ம் வகுப்பு, 6 வகுப்பு வரை அந்த மாணவர்களுக்கு பின்னால் நின்று அவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன பாடத்தை படிக்கிறார்கள், எப்படி அவர்களுடைய அறிவு வளர்கின்றது என்று நிச்சயமாக அவர்களுக்கு பின்னால் நின்று நீங்கள் ஒரு கைதன்ஸாக இருக்க வேண்டும். அது வந்து ஒரு குறையாகத்தான் சொல்கின்றேன். புலம்பெயர் மாணவர்கள் இருப்பதில்லை. ஒன்றில் பெற்றோர்கள் தங்களுடைய வேலைகளை பார்த்து செல்வார்கள், பிள்ளைகள் ஒரு ரூமில் இருந்து தங்களுடைய வேலை செய்வார்கள். அந்த வகையிலே நான் அந்த பெற்றோர்களுக்கு இங்கே அன்பாக கேட்டுக்கொள்வதால், உங்களுடைய பிள்ளைகளை இளம் வயதிலே அந்த 5ல் விளையாதது 50ல் விளையாது என்று சொல்லுவார்கள். அதாவது ஆரம்பத்திலே அவர்களை சரியான முறையிலே சரியான தகவல்களை கொடுத்து கொண்டு வரும் பொழுதுதான் அங்கே அவர்கள் பெரியவர்களாக வரும்பொழுது தாங்களாவே வழிநடத்தக்கூடியதா இருக்கின்றது. நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். இரண்டாவது விடயம், எங்களுடைய மாணவர்கள் மத்தியிலே ஒரு என்ன ஒரு காம்ப்ரமைஸ் படித்து முடித்தவன ஒரு யூனிவர்சிட்டி போய் அது ஒரு டிகிரி எடுத்தா காணும் என்ற அந்த மென்டாலிட்டி பெரும்பாலான இருக்கின்றது. ஆனால் நான் என்ன சொல்ல வைக்கின்றேன்னா, எங்களுடைய எல்லா இளம் மாணவர்களின் மத்தியிலும் நிறைய திறமை இருக்கின்றது. அந்த கண்டுபிடிப்பு திறமை இருக்கின்றது, மாணவர் தலைமைத்துவ திறமை இருக்கின்றது, கல்வி திறமை இருக்கின்றது. இங்கே அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலாக போய் அவர்கள் ஆழமாக அதை குண்டி கொண்டு போனால் மாணவர்கள் நாசாவுக்கு கூட சொல்ல முடியும். அந்த அந்த கண்டுபிடிப்பு திறன்களை அல்லது மாணவ தலைமைத்துவ திறன்களை தாவி சென்று வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வெறுமையை பல பாடசாலை போய் உங்களுடைய டீச்சர் சொல்ற பாடத்தை மட்டும் படித்து போட்டு இருக்காதீங்கள். எக்ஸ்ட்ராவா நீங்கள் வாசியுங்கள், எக்ஸ்ட்ராவா சில வேலைகளை, திருத்தியமான வேலைகளை செய்யுங்கள். ஆங்கிலத்தை அளவுக்கு மிஞ்சி வாசிங்கள், அதுக்குள்ள அறிவை பெருங்கள். இப்படியாக உங்களை
வளப்படுத்தும் போது எங்களுக்கென்று தனித்துவமான தமிழினம் புலம்பெயர் நாடுகளில் உருவாகும். அந்த வேலையை நாங்கள் பெற்றோரும் மாணவர்களும் சேர்ந்து செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் வழிகோல் இருக்கின்றீர்கள். இந்த யாழ் இசை வானொலி இப்படியான தகவல்களை பரப்பி என்னை போன்றவர்களை நேர்காணல் செய்யும் போது உங்கள் குழால் வருகின்ற விடயங்கள் மக்களுக்கு சேரும் பொழுது அவர்கள் படிப்படியாக அடிக்கு முயல் அடி அடித்தால் அம்மையின் நகர் படிப்படியாக அவர்களை மாற்றிக்கொண்டு வரலாம் என்ற அந்த அசையாத நம்பிக்கையைத்தான் நான் இன்று அழைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த இடத்திலே என்னை அழைத்து இந்த நேர்காணல் செய்வதற்காக நான் யாழ் இசை வானொலிக்கும் அதன் உரிமையாளர் உங்களுக்கும் இந்த இடத்திலே எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய சேவை தொடரட்டும். மீண்டும் மீண்டும் பல நேர்காணலை செய்யுங்கள். மக்களுடைய திறன்களை வெளியில் கொண்டு வாருங்கள். அது நிச்சயமா எங்களுடைய ஒட்டுமொத்த புலம்பெயர் வாழ் தமிழ் மக்களுக்கு ஒரு வலு சேர்க்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. மிக்க நன்றி திரு செல்லையா ஞானசேகரன் அவர்களே. மிக தெளிவாக சமூக செயற்பாடுகள், அதாவது கண்டுபிடிப்பு, கல்வி கண்டுபிடிப்பு, உங்களுடைய உண்மையில் எங்களுடைய பிள்ளைகளிடம் கண்டுபிடிக்கும் திறமைகள் இருக்கின்றது, அது அனைத்தும் மறைந்திருக்கின்றது. நாங்கள் உங்களை போன்றவர்களாலே தான் அவர்களுக்கு அவர் அதை எப்படி சொல்லுவார்கள், உசுப்பேத்தி விட வேணும் இல்லையா, அது நகைச்சுவையாக சொல்லுவார்கள், அதை நாங்கள் தீண்டி விட வேணும், அவரை நாங்கள் எழுப்பி விட வேண்டும். அது உங்களை போன்றவர்களால் அதை எழுப்பி விடும் பொழுது அவர்கள் அதை கண்டுபிடிப்பார்கள் இல்லையா. நீங்கள் சொன்னது போல் அவர் நாசாக்கு போகக்கூடிய அளவுக்கு டேலண்ட் உள்ளவர்கள்லாம் உங்களுடைய தமிழ் சமுதாயம், அதில் ஏதாவது மாற்றம் இல்லை. ஆனால் அவர்களை நாங்கள் இனங்காண வேண்டும். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டது போல புலம்பெயர் தேசத்தில் எங்களுடைய பெற்றார்கள் எல்லாரும், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தான், எல்லாரும் அல்ல, ஒரு சிலர்கள் மேல் எங்களுடைய தாயகத்தில் அது ஒரு வித்தியாசமானது. புலம்பெயர்ந்ததில் எல்லாரும் வேலை, அப்போ அவர்கள் அது கடினம், மிக கடினம். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போல பிள்ளைகளுக்கு பின்னாலே நாங்கள் நிற்க வேண்டியது ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அவர்களுக்கு பின்னாலே நாங்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள். ஆமா, எங்களுடைய எதிர்கால சந்ததியை நாங்கள் அவர்களை துளைத்து விட்டு அவர்கள் புகுந்த நாட்டிலே சென்று அந்த கலாச்சாரத்துக்குள்ளே மூழ்கி மூழ்கி அதற்குள்ளே போக விடக்கூடாது. தமிழை கற்பிக்க வேண்டும், அந்த பழக்க வழக்கங்களை கற்பிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். தமிழ் வேணும் வேணும். அந்த கல்வி கல்வி என்று நான் சொல்லும் பொழுது கலாச்சாரம் எங்களுடைய கலையை வளர்க்கணும். சிறப்பு அந்தந்த இடங்களிலே அவைகளை வழிநடத்தி விடுவது பெற்றோர்களின் கடமை, பெற்றோர்களின் ஆசிரியர்களின் கடமை. அந்த இடத்திலேதான் நாங்கள் இந்த அங்கே உள்ள ஒரு சில குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய இந்த கல்வி கண்டுபிடிப்பு மாணவ தலைமத்துவம் ஒன்னொன்று இந்த வழிகாட்டல் என்ற அந்த சேவையை செய்து கொண்டு வருகின்றோம். நாம் நிறைய பலன் அடைந்து கொண்டு வருகின்றோம். என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்புவார்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒன்று வந்து அந்த கல்வி எஜுகேஷன் இன்னோவேஷன் லீடர்ஷிப் என்று யூடியூப்பில் தேடுவதன் மூலம் அதிலே நீங்கள் அதிலே என்னுடைய காணொலிகளையும் பலிரொலி காணொலிகளை கண்டு கொள்ளலாம். அல்லது என்னுடைய முகநூலம் அதே பெயரில் எஜுகேஷன் பெயரில் முகநூலிலே நான் அவ்வப்போது பல பலனுள்ள தகவல்களை அங்கே செலுத்தி கொண்டு வருகின்றேன். அதாவது போட்டி கான்டெஸ்ட் போட்டி பேச்சு போட்டி அல்லது நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நான் தகவலை சேர்த்து அங்கே சேமித்து வைத்திருக்கின்றேன். அதை இந்த வானொலியை கட்டுப்பட்டு நீங்கள் அங்கே என்னுடைய முகநூலில் என்னுடைய என்று சொல்லும்போது இந்த அமைப்பினுடைய கல்விக்காகி ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருந்தது எஜுகேஷன் இந்த வயசில் லீடர்ஷிப் என்ற முகநூலில் தேடுவதன் மூலமும் நீங்கள் அந்த தகவலை பெற்றுக் கொள்ளலாம். இப்படியாக என்னுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அங்கே என்னுடைய இமெயில் விலாசங்களும் இருக்கின்றது, தொலைநகர் முகவரி இருக்கின்றது, அதன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரி, மிக நன்றி. மிக தெளிவாக அந்த விடயங்களை பரிமாறிக்கொண்டீர்கள் அன்பு நேயர்கள். இங்கே கேட்டு கொண்டிருந்த அன்பு நேயர்கள் அவர்களுக்கு அது சென்றடைந்திருக்கும் என்று நான் இந்த விலகி நம்பிக்கொண்டு மிக்க நன்றி. எங்களுடைய யாழிசை வானொலி, அதாவது வந்து அதாவது ஆரம்பம், அதாவது இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கும் இந்த வேளையிலே நீங்கள் மிக தொலைவில் இருந்து கடல் கடந்து அமெரிக்காவில் இருந்து வானொலிக்காக அந்த செவியை இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு அன்பு உறவுகளுக்கும் பெற்றார்களுக்கும் இந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களிடம் மிக்க நன்றி என்று நானும் சொல்லிக்கொண்டு அன்பு நேர்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று சொல்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த யாழிசை வானொலியின் சேவை தொடர வேண்டும், அவர்களுக்கு நீண்டொரு சேவை வளர வேண்டும், அவருடைய சேவை மெச்சம் மாணவர்களிடம்
நன்றி 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 வணக்கம் இணைப்பில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அது அமெரிக்காவிலிருந்து திரு செல்லையா ஞானசேகரன் அவர்கள் நியூஜெர்சி பல்கலைக்கழக விரிவுரையாளர் அவருடைய நேர்காணல் கேட்டீர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து